Today will see the word of God. 2 Corinthians chapter 11, verse 14 and 15 says like this. And no marvel, for Satan himself is transformed into an angel of light. Therefore, it is no great thing if his ministers also be transformed as the ministers of righteousness.

கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே நீ போய் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவறுப்புகளின் படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம் என்று பார்க்கிறோம் தன் மகனையும் தன் மகளையும் தீ கிடக்க பண்ணக்கூடாது என்று தேவன் சொல்லுகிறார் தீ என்பது அக்னிக்கும் நரகத்திற்கு ஒப்புமையாக காணப்படுகிறது அதிலே மனிதர்கள் தேவன் ஒரு காலமும் ஏற்றுக்கொள்வதில்லை பிசாசுக்காக உண்டு பண்ணப்பட்ட இடமாக காணப்படுகிறது நாம் நம் பிள்ளைகளுக்கு அவ்விதமான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடாது ஆகவே ஒரு காலமும் கூட நம் பிள்ளைகளை நாம் தீக்கடக்க பண்ணக்கூடாது இரண்டாவதாக குறி சொல்லுகிறதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது மூன்றாவதாக நாள் பார்க்கிறவர்களிடத்தில் நாம் போகக்கூடாது நாள் பார்க்கிறவர்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய பிறந்த தேதி ராசியையும் நட்சத்திரத்தை குறித்து அவர்கள் கேட்டு உங்களுக்கு ஒரு ராசிக்கல்லை கொடுப்பார்கள் நீங்கள் ராசிக்கல்லை கல்லை அணியும் பொழுது உங்களுடைய நட்சத்திரங்கள் உங்களுக்கு கைக்குடி வரும் என்று சொல்வார்கள் இப்படிப்பட்ட மூடு நம்பிக்கைகளை நாம் ஏற்றுக்கொள்ளவே கூடாது நட்சத்திரங்கள் அல்ல நட்சத்திரங்களை படைத்த தேவனிடத்தில் வந்தால் நாம் ஆஸ்வதிக்கப்படுவோம் படைப்புகளை அல்ல கடைத்தவரை நாம் நோக்கி பார்க்கிறோம் சூரிய சந்திர நட்சத்திரங்களை நாம் வேண்டுவதில்லை அவைகளை படைத்த இயேசுவை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது சகல நன்மைகளும் நாம் பெற்றுக்கொள்வோம் எனவேதான் தேவன் நாள் பார்க்கிறவர்களிடத்தில் போக என்று சொல்லுகிறார் முதலாவது தீ கடக்க பண்ணக்கூடாது இரண்டாவது குறி கேட்க கூடாது மூன்றாவது நாள் பார்க்கிறவர்களிடத்திலே போக கூடாது நான்காவதாக அஞ்சனம் பார்க்க கூடாது எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் கூட அஞ்சனம் பார்க்காமல் தேவனிடத்துல வந்தால் சகல தோஷத்தையும் அவர் மாற்றுவார் எந்த தோஷமும் உங்களுக்கு காணப்படாது இயேசுவடத்துல வரும் பொழுது அவருடைய ரத்தத்தினால நீங்கள் கழுவப்படும் பொழுது தேவ பிரசனம் உங்களை ஆட்கொள்ளும் அடுத்தபடியாக சூனியத்தை நாம் நாடக்கூடாது எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவன் இந்த காரியத்தை குறித்து வேதாகமத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் சூனியம் என்று ஒன்று காணப்படுகிறது ஆனால் தேவ பிள்ளைகளை ஒரு நாளும் அவைகள் சேதப்படுத்தாது எப்பொழுது நீங்கள் இயேசுவை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படுகிறீர்களோ எந்த விதமான சூன்யமும் மந்திரவாதமும் உங்களுக்கு விரோதமாக ஒரு காலமும் கூட செயல்படாது அடுத்தபடியாக மந்திரவாதத்தை நாம் நம்பக்கூடாது கூடாது சில மந்திரவாதிகள் வேண்டுமென்றே உங்களை பயமுறுத்தும்படியாக இதோ நான் உனக்கு விரோதமாக காரியம் செய்வேன் என்று சொல்லும் உன்னால் முடிந்ததை பார்த்துக்கொள் என்று சொல்ல வேண்டும் இஸ்ரேவேலுக்கு விரோதமாக மந்திரமும் குறி சொல்லுதல் இல்லை என்று வேதாகமத்தில் நாம் தெளிவாக வாசிக்கின்றோம் ரூபாயை ரூபாயை ரூபாயாகவும் ரூபாயாகவும் காட்டுவார்கள் இப்படிப்பட்ட வித்தையை அவர்கள் ஏன் வங்கிக்கு போய் செய்யக்கூடாது அங்கே அவர்கள் செய்ய மாட்டார்கள் தேவன் தெளிவாக சொல்லுகிறார் நாம் ஒரு காலமும் கூட இந்த மாய வித்தையை நம்ப கூடாது அடுத்தபடியாக சன்னதக்காரரிடத்துல போகக்கூடாது ராஜா சன்னதக்காரர்களை அவன் அழித்து போட்டான் என்று பார்க்கிறோம் ஆனால் அதே சவுல் பின்மாற்றத்திற்கு போன பிற்பாடு தேவனுக்கு தூரமாக போய் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்பட்டு தீர்க்கு தரிசிகள் வார்த்தைகள் செவி பொழுது அவன் எதை விலக்கி வைத்தானோ அந்த காரியத்தை அவன் நோக்கி சென்றான் என்று பார்க்கிறோம் அவன் பின்மாற்றத்திற்கு சென்றான் எப்படி நாய் தன் கக்கினதை தின்னுமோ அவனுமாகவே இவன் விட்ட பாவத்தை மறுபடியமாக செய்யத் துவங்கினான் ஒரு காலத்திலே எதை அவன் அருவறுத்தானோ அந்த சன்னதக்காரர்களிடத்தில் போய் மறித்த சாமுவேல் இடத்திலே பேசுவதற்காக அவர்களுடைய உதவியை அவன் நாடினான் என்று பார்க்கிறோம் இடத்துல போய் எப்படி ஆகிலும் சரி உங்களுடைய திறமையை பயன்படுத்தி மறித்த சாமுவேலை நீங்கள் மறுபடியும் கொண்டு வாருங்கள் நான் அவனோடு பேச வேண்டும் என்று அவன் முறையிட்டான் இப்படி சவுல் கேட்கும் பொழுது பிசாசு சாமுவேல் போல வேஷம் தரித்து அவனிடத்தில் வந்து பேசினதாக பார்க்கிறோம் நீ ஏன் என்னை அழைத்தாய் என்று கேட்டான்

அப்பொழுது அந்த ஆவி நான் முன்பு சொன்னது போல தேவனுக்கு காரியங்களை நீ செய்தபடினால நாளை நீயும் உன் குடும்பத்தாரும் கூட அழிக்கப்பட்டு போவீர்கள் என்று அந்த ஆவி சொன்னது சகோதர சகோதரிகளே நாட வேண்டாம்

ஒருவேளை அந்த விமானம் விபத்து நேரிட்டு அனைவரும் மறித்து போனால் எல்லாருடைய கைரேகை ஒரே விதமாக காணப்படாதபடினாலே எப்படி அவர்கள் அனைவருக்கும் கூட ஒரே விதமாக அழிவு நேரிட்டது அப்படின்றால் கைரேகை பொய்யாக காணப்படுகிறது பக்தியிலே பூரணப்படாத ஒரு பெண்மணி சபைக்கு வந்து கொண்டிருந்தால் ஆனால் அவளுக்குள்ளாக பக்தி இல்லை அவளுடைய கணவரோ நாத்துக்கனாக காணப்பட்டார் இவளவிட இன்னும் கொடுமையானவராக இருந்தார் என்னுடைய அலுவலகத்திலே அனைவரும் கூட ஜோஷியம் பார்க்கிறார்கள் உங்களுக்கும் எப்பொழுது வேலை கிடைக்கும் என்று ஜோசியம் பார்க்கலாம் என்று சொல்லும் பொழுது அவர் என்ன சொன்னார் தெரியுமா நான் நாத்திகன் இவைகளை நான் நம்ப மாட்டேன் நீ சபைக்கு போகிறவள் தானே உன்னுடைய ஊழியக்காரர் எப்படி அதை அனுமதிக்கிறார் என்று சொல்லும் பொழுது அமைதியாயிருன்னு சொன்னாலாம் போதகருக்கு தெரியாமல் எப்படி ஆகிலும் கூட தன் கணவரை கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி வற்புறுத்தி ஜோஷியம் பார்க்கிறவரிடத்திலே தன் கணவரை கொண்டு போனால் இவருக்கோ விருப்பமில்லை இவளுக்கோ ஜோஷியத்தின் மேல் நம்பிக்கை இருக்கிறது தேவன் மேலே அவநம்பிக்கை காணப்படுகிறது இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அந்த ஜோஷியம் பார்க்கிறவர் இவருடைய கையை பிடித்துக்கொண்டு அவருடைய முகத்தையும் அவருடைய கையையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தாராம் கொஞ்ச நேரம் பிற்பாடு இந்த நாத்திகர் கேட்டார் என்னதான் இப்படி பார்க்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிற ரேகை உங்களுக்கு காணப்படுகிறது என்று அவர் சொன்னாராம் இதை கேட்டவுடனே அவருடைய மனைவிக்கு கலக்கம் வந்து இவருடைய பேச்சை கேட்க வேண்டாம் நாம் திரும்பி போகலாம் என்று சொல்லும்பொழுது அவர் சொன்னாராம் இவர் சரியாக சொல்லுகிறார் என்று மறுபடியுமாக கையை கொடுத்தார் பயத்தோடு அந்த பெண்மணி என் வந்து ஐயா எப்படி ஆகலும் என் கணவர் அந்த ஜோசியம் எல்லாம் பொய் என்று சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது நான் சொன்னேன் நான் ஒரு காலமும் கூட ஜோசியத்தை குறித்து பேச மாட்டேன் எப்பொழுதும் வேத வசனம் சத்தியம் என்பதை குறித்து தான் நான் போதிப்பேன் என்றேன் நம்முடைய தேவன் கைரேகளை பார்த்தல்ல தேவன் உங்களுடைய இருதயத்தை பார்த்தவர் நேசிக்கிறார் கைரேகை எப்படி இருந்தாலும் கூட தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார்

சாப்டர் டுவெண்ட்டி லேவியர் ஆகும் இருபதாம் அதிகாரம் லுக் சாப்டர் டென் நைன்டி லூக் பத்து பத்தொன்பது சாப்டர் ஒன் வை யோசுவா ஒன்று ஏழு ஒன்பது வசனங்கள் Acts chapter 16 was 16 to 28 16 28 வசனங்கள் Revelation வெளிப்படுத்துதல் 21 verse 8 வசனம் Revelation chapter 20 verse 15 வெளிப்படுத்துதல் 20 வசனம் Mark chapter 16 verse 17 ரோமர் 16 verse 19, 16, verse 19 and 20 வசனங்கள் James chapter, chapter 4 verse 7 யாக்கோபு 4 7 ஆம் வசனம் Matthew 4 to 8 இருந்து

இருப்பார்கள் என்று பார்க்கிறோம் they are going to deceive people அவர்கள் ஜனங்களை வஞ்சிக்க போகிறார்கள் their target is to deceive you அவர்களுடைய நோக்கம் உங்களை வஞ்சிப்பதேயாகும் ஒரு மனிதன் என்னிடத்தில் வந்து ஐயா நான் தீர்க்க சொல்லுவேன் நான் சொன்ன தீர்க்க எல்லாம் நடந்தேறினேன் என்று சொல்லி ஒரு பெரிய ஃபைலை கொண்டு வந்து என் முன்பதாக வைத்தார் யாருக்கெல்லாம் அவர் சொன்னாரோ யார் மறிக்கப் போகிறார்கள் என்று இவர் சொன்னாரோ அவைகளெல்லாம் நடந்ததாக ஒரு ஃபைலை என் முன்பதாக அவர் வைத்தார் நான் சொன்ன நேரத்திற்கு வேலை கிடைத்தது திருமணமானது அவர்களுக்கு பிழைகளும் பிறந்தார்கள் சில பேருடைய மரணத்தை குறித்து கூட நான் துல்லியமாக சொல்லியிருக்கிறேன் நான் சொன்னால் அது நிச்சயமாகவே நடக்கும் என்றார் அப்பொழுது நான் அவரை நோக்கி நீர் வந்த நோக்கம் என்ன என்று கேட்டேன் அப்பொழுது அவர் தேவன் உங்களை குறித்து கூட ஒரு காரியத்தை என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார் என்றார் இது நான்கு ஆண்டுகள் முன்புதாக நடந்தது அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா அடுத்த ஆண்டு நீங்கள் மறிக்கப் போகிறீர்கள் என்றார் அதை கேட்டவுடன் அட பாவி உனக்கு என்ன வந்தது நான் மறைக்க வேண்டும் என்று நீ ஏன் எதிர்பார்க்கிறாய் என்றேன் தீர்க்க தரிசனம் என்று என்னை பயமுறுத்துகிறான் அவன் என்னை பார்த்து அடுத்த ஆண்டு நீங்கள் பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள் என்று சொல்லும் பொழுது நான் சொன்ன காரம் தெரியுமா உன்னுடைய வாயை மூடி என்று நான் கடிந்து கொண்டேன் உன்னுடைய தீர்க்கு தரிசனத்தை இயேசு விநாமத்தினால் அவமாக்குகிறேன் அவைகள் போவதாக நீ கண்ட தீர்க்கு தரிசனமும் உன் உச்சரிக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையினால் ஏற்படுகிற விளைவையும் கொடுத்த அதிகாரத்தை கொண்டு இயேசுவின் ரத்தத்தினால் அவைகளை அவமாக்குகிறேன் என்றேன் கத்தர் எனக்கு பூரண ஆயுசை கொடுப்பாராக என்று சொன்னேன் அவர் என்னோடு இருக்கும் பொழுது எனக்கு எந்த விதமான கவலையும் இருக்காது அப்பொழுது நான் என்ன செய்தேன் தெரியுமா அந்த வாலிபனிடத்தில் இருக்கிற அந்த கோப்பை எடுத்துக்கொண்டு அதில் இருக்கிற எல்லா காரியங்களும் கூட நான் எரித்து போட சொல்லி ஒருவருக்கு அதிகாரம் கொடுத்தேன் காரணம் என்ன தெரியுமா இவைகளை காண்பித்து ஜனங்களை பயமுறுத்தி இவன் ஜனங்களை ஆளுகை செய்து கொண்டு காணப்படுகிறான் in the name of prophecy some people are deceiving others some people are creating fear in others some people are really disturbing the lives தீர்க்க தரிசனம் என்கிற பெயரிலே சிலர் பொய்களை சொல்லி ஜனங்களை பயமுறுத்தி அவர்கள் வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் செய்கிறார்கள் some people says i saw a dream last night god showed me that pastor is walking in slum அந்த ஊழியர் குடிசை பகுதியிலே வாழ்வது போல தேவன் நேற்று இரவில் எனக்கு தரிசனம் காண்பித்தார் என்று அவர்கள் சொல்லுவார்கள் திஸ் பாஸ்ட் இஸ் லைக் திஸ் இந்த ஊழியர் இப்படி இருக்கிறார் இஸ் லைக் அந்த சகோதரி இப்படி இருக்கிறார்கள் த லைங் இவர்கள் பொய்யர்கள் இவர்கள் சத்தியத்தை பேசவில்லை இப் த்ராஃபெட் கம்ஸ் இ வில் கிவ் யூஸ் திருக்கு தரிசனம் வந்தால் உங்களுக்கு தைரியம் உண்டாகும்

என் பிள்ளைகளை உலகத்தில் இருக்கிற காரியங்களை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று வேதாகமத்தில் முறை தேவன் சொல்லியிருக்கிறார் குறித்து பயப்பட வேண்டாம் குறித்து பயப்பட வேண்டாம்

பரிசுத்த தேவனே உன்னுடைய சமூகத்திற்கு நாங்கள் மனத்தாழ்மையோடு வந்திருக்கிறோம் எங்களை நீ ரேச்சு கொள்வீராக

குறித்து பயப்படக்கூடாது உலகத்தில் இருக்கிற பரீட்சைகளை குறித்து நான் ஒரு காலமும் பயப்படவே கூடாது பயத்து என் வாழ்க்கை விட்டு கடந்து போவதாக